வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சித்த மருத்துவம். இந்த சித்த மருத்துவத்தை பத்தி நம்மளுடைய மூதாதையர்கள் என்னென்ன வகையெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ என்ன என்ன வந்து பிரச்சனையா இருக்கு, என்ன வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் இந்த சித்த மருத்துவத்தை வந்து நல்ல நவீன முறையில் செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். எல்லாருக்குமே, எல்லா தமிழராக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்களுக்கும் கடமையாக இருக்கக்கூடியது இந்த மருத்துவ கலையை நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு கொண்டு போகக்கூடியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாக இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் மருத்துவம், தமிழ் மொழினால, தமிழ் மொழியில் வந்து உள்ள இறை நேசர்கள், தமிழ் மொழியை கற்றுக் கொடுத்த இறை நேசர்கள் வந்து ஒரு மருத்துவ கலையை வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதை வந்து உலகம் ஃபுல்லாக, உலக நாடுகள் எல்லாத்துக்கும் பரப்பக்கூடிய ஒரு முக்கியமான கடமை எல்லா தமிழர் இனத்துக்கும் இருக்குது. அதை மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிடணும். ஏன்னா தமிழ் இனம் அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. தமிழ்னால் தமிழ் பேசுகிறவங்க மட்டும்தான் தமிழர்கள்னு நினைக்காதீங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தமிழ் இனத்துக்கு சொந்தக்காரங்க. அதே மாதிரி தமிழ் இனத்துக்கு சொந்தக்காரங்க உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் தமிழ் இனத்திலிருந்து தான், ஆதி மொழி தான் தமிழ் மொழியாக இருக்குது. இங்கேருந்து தோன்றினவங்க தான் எல்லா மனிதர்களாகவும் இருக்காங்க. இதுதான் வரலாறு சொல்லுது. இன்றைய சூழ்நிலையில் என்ன மாதிரி நம்ம சித்த மருத்துவத்தை மேம்படுத்தி கொண்டுட்டு போக முடியும் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கணும். அது போக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதை வந்து எப்படி வந்து மக்களுக்கு சென்றடைய முடியும், மக்கள் எப்படி இதை வந்து வாங்கி பயன்பெற முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நம்ம இப்போ வந்து ஒரு நவீன முறையை வந்து நம்ம வந்து கையாள வேண்டியிருக்கு. நாட்டு மருந்து கிடையா, நாட்டு மருந்துகளா, அது வந்து ரொம்ப லோவாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் மாறி இன்றைக்கி வந்து அது வெளிப்பட்டுக்கிட்டு வருது. மக்களுக்கு வந்து நல்லா உணர்ந்துக்கிட்டு வர்றாங்க, இந்த சித்த மருத்துவத்தில் பல வகையான நன்மைகள் இருக்குது. இது வந்து 4448 வியாதிகளையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறத வந்து மக்கள் உணர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இந்த சித்த மருத்துவம் நல்லா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம இதை வந்து எப்படி கையாளணும், நம்ம வந்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சித்த மருத்துவ சாலை, அதாவது ஒரு கடை, சித்த மருத்துவ கடை. இது வந்து இந்த கடை வந்து நவீனமயமாக இருக்கணும், ஒன்று. ரெண்டாவது வந்து என்னன்னா, அது வந்து ஒரு சின்ன லாபம் தரக்கூடிய தொழிலாகவும் அமையணும். அதே மாதிரி இந்த சித்த மருத்துவம் வளர்ச்சியும் அடையணும். அது போக என்னென்னா, இதை வந்து உலகம் ஃபுல்லாக பரப்பணும். இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஆய்வு நடத்தினதில் நாங்கள் எங்களுடைய குழு எல்லாருமே, எல்லா டாக்டர்ஸு, எல்லா சித்த மருத்துவர்களும் சேர்ந்து ஆய்வு நடத்தினதில் சித்த மருத்துவத்தை நவீன மையத்தில் ஒரு கடையை அமைச்சு மக்களுக்கு கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி முற்பட்டிருக்காங்க நம்மளுடைய டீமில் உள்ளவங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்த மருத்துவ கடை, அதாவது நாட்டு மருந்து கடை, இந்த நாட்டு மருந்து கடையை நல்ல முறையில் அமைச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதுக்குண்டான தளவாட ஜாமான்கள், மூலிகைகள், இதை வந்து எங்கெங்கே பர்ச்சேஸ் பண்ணணும், அதை எங்கே வாங்கணும், எங்கே கொண்டு போய் விற்பனை பண்ணணும், இதை எப்படி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும், எப்படி இறக்குமதி செய்யணும், முக்கியமான மூலிகைகள் நிறைய வந்து வெளிநாடுகளிலிருந்து இங்கே வருது, இங்கே உள்ள முக்கியமான மூலிகைகள் வெளிநாட்டுக்கு போகுது, இதுக்காக நம்ம வந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அதன் மூலியமாக இந்த சித்த மருத்துவத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இதை வந்து ஒரு நவீனமயமாக இதை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இதில் வந்து சித்த மருந்துகள் மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான, அதாவது வந்து நோய்களை போக்கக்கூடிய ஆற்றல் மிக்க, அதாவது வந்து எனர்ஜியை வந்து அதிகப்படுத்தக்கூடிய மருந்துகளும், அது போக ஆயிலை விருத்தி செய்யக்கூடிய மருந்துகளும் இதில் வந்து நிறைய வருது. என் முக்கியமாக சொல்ல போகிறா இருந்தான்னா, இன்றைக்கி வந்து தூங்கிட்டு இருந்த சித்த மருத்துவத்தை இந்த கொரோனா வந்து தட்டி எழுப்பி விட்டுட்டு, இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லா வீடுகள்லேயும் கசாயம் போட்டு குடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து இறைவனே பார்த்து அதை கொடுத்துருக்கோம். இப்போ என்னென்னா, இந்த சித்த மருத்துவம் இன்றைக்கி வந்து நல்லா கேட்குது, அந்த நோயை வந்து
அந்த நோய் தாக்கத்திலிருந்து மக்களை காப்பாற்றுது அப்படின்னுங்கிறத வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து பார்த்துட்டாங்க. இதே மாதிரி உலக மக்களும் ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்தவங்களும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களும் இதை உணர்ந்து பார்க்கக்கூடியதுக்கு எல்லா தமிழ் இனமும் சேர்ந்து இதை வந்து விரிவுபடுத்தணும். விரிவுபடுத்தாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த சித்த மருத்துவம் வந்து ஒரு கேள்விக்குறி வச்சுட்டு போயிடுவாங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர், முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு அப்புறமா இந்த சித்த மருத்துவத்தை மேம்படுத்தி கொண்டு வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை. ஆனால் இப்போ உள்ள மக்களுக்கு சித்த மருத்துவம் இப்போ தேவை. நம்ம நாட்டு மக்களுக்கும் இல்லாமல் இந்திய மக்களுக்கு மட்டும் இல்லாமல் உலக மக்களுக்கும் தேவைனா அதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இன்றைக்கி வந்து கபசுர குடிநீரை நீ கொடுத்து இன்றைக்கி கொரோனாவுடைய தாக்கத்தை நம்ம தமிழக அரசு தமிழ்நாட்டில் உள்ள எத்தனை எல்லா மருத்துவர்களும் குறைச்சிருக்காங்க. இதை வந்து மறுக்க முடியாத உண்மை. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இன்னும் வரக்கூடிய இதை விட கொடூரமான வரக்கூடிய நோய்களுக்கும் நம்ம சித்த மருத்துவத்தில் வந்து மருந்து இருக்குது. ஏன்னா மொத்தமே வந்து 4448 வியாதி தான் சொல்லியிருக்காங்க. அந்த 4448 வியாதிக்கும் மருந்து கொடுத்தாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து சித்த மருந்து கடை அல்லது வந்து நாட்டு மருந்து கடை, சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி, இந்த மருந்துகள் எல்லாமே ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வந்து ஒரு கடையை வந்து ரெடி பண்ணுறோம். அந்த கடைக்கு தேவையான அரசாங்க லைசன்ஸ், அந்த இடம், அதுக்குண்டான பொருள்கள், அந்த மெட்டீரியல், அதை வந்து எப்படி தயார் பண்ணணும், அந்த மருந்துகள் எங்கெங்கே கொள்முதல் பண்ணணும், அது எப்படி விற்பனை செய்யணும், எப்படி மக்களுக்கு வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி வரமுறைப்படுத்தி நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் நிறைய மக்கள் தொழில் இல்லாமல் இருக்காங்க. இன்றைக்கி வந்து சித்த மருத்துவம் வந்து டிமாண்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்கு. அப்போது நிறைய கடைகள், சித்த மருந்து கடைகள், நாட்டு மருந்து கடைகள் வந்து இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக நம்ம வந்து போட வேண்டியிருக்கு. இது தமிழ் இனத்தை சார்ந்தவங்களுக்கு வந்து ஜீன்லேயே இருக்குது. இந்த தமிழ் மருத்துவங்கிறது வந்து அவன் பிறவியிலேயே வந்து நமக்குலாம் வந்தது. நமக்கு யாரும் சொல்லி கொடுத்து வர்றதில்லை. நம்மளுடைய மூதாதையர்கள் விட்டு சென்றதை இன்றைக்கி நம்ம பிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். உங்கள் உடம்புலையே வந்து அந்த ஜீன் இருக்கிறதுனால இந்த சித்த மருத்துவத்தை நீங்கள் தேடிக்கிட்டே தான் இருப்பீங்க. அது கிடைச்சிரும். சரி, இப்போ வந்து இந்த மருந்து கடை எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம், அதுக்குண்டான செலவுகள் எவ்வளோ ஆகும், எவ்வளோ இடம் வேணும், அதுக்குண்டான பொருட்கள் என்னென்னலாம் தேவைப்படும் அப்படிங்கிறத வந்து மொத்தமாக வரம்புறப்படுத்தி நம்ம வந்து செஞ்சிகிட்டு இருக்கோம். இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் சாதாரண ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10x10 இடம் போதும். ஒரு நாட்டு மருந்து கடை நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 10x10 இடம் போதும். அது போக என்னென்னா, பெருசாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது, 10x மேலே இருந்தாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா சின்ன கடையாக இருந்ததுன்னா நம்ம மூலிகைகள் வந்து நிறைய வரும், அதை வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கணும். அது ஒன்று. அது போக என்னென்னா, இந்த இடங்கள் செலக்ட் பண்ணும்போது முக்கியமான ரோடு ஃபேஸில் இருக்கக்கூடிய இடங்களை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். உள்ள முடுக்குக்குள்ளே அங்கிட்டு இங்கிட்டு சந்து பந்தில் போய் நீங்கள் நாட்டு மருந்து கடையை போட்டிங்க அப்படின்னா வியாபாரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் முக்கியமான இடங்கள், தெரு முனைகள், இந்த இடமா செலக்ட் பண்ணி நம்ம அந்த மருந்து கடையை தொடங்கினோம் அப்படின்னா நல்ல ஒரு விருட்டுன்னு அது வந்து பாப்புலர் ஆயிரும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மருந்து கடை வைக்கிறதுக்கு என்ன வகையில் நம்ம வந்து எங்கெங்கே பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லி கொடுத்துருவோம். அது போக முதல் முறையாக நீங்கள் எங்கெங்கே கொள்முதல் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வாங்கியே கொடுத்துடலாம். இதில் பெருங்குண்ட லாபங்களுக்காக நாங்கள் செய்யலை. சின்ன லாபம், அதாவது உழைப்புக்கு சின்ன கூலி மட்டும் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரியே இதில் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ வெளிநாடுகளில் மருந்து கடை வைக்க போகிறாங்க, நாட்டு மருந்து கடை வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, நீங்கள் வந்து எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு என்னென்ன எப்படி செய்யணும், அந்த கவர்மெண்ட்டை எப்படி லைசன்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் ப்ரொசீஜர் சொல்லி தந்துடுவோம். அது போக ஏற்றுமதி இறக்குமதி, லைசன்ஸ் எப்படி எடுக்கணும், ஜிஎஸ்டி எப்படி வரி கட்டணும், இதை எப்படி பராமரிக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து இந்த கடையை கையாளணும் அப்படிங்கிறதையும் உங்களை வரமுறைப்படுத்தி சொல்லி கொடுத்துருவோம்.
அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மருந்து கடையில் வரக்கூடிய லாபங்கள், அது லாபங்கள் நஷ்டங்கள் அதை வந்து உங்களை சார்ந்ததாகவே இருக்கும், எங்களுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது. எங்களுடைய வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த சித்த மருத்துவத்தை உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த ஒர்க்கை வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதனால மருந்து கடை, நாட்டு மருந்து கடை அதை வந்து நவீன முறையில் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து இந்த முயற்சியை பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு மருந்து கடை வைக்கணும்னு ஒரு தாட்ஸ் மைண்டில் ஓடிக்கிட்டு இருந்தது அப்படின்னா நீங்கள் எங்களை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு உண்டான எல்லா கைடன்ஸும் எங்கள்கிட்ட கிடைக்கும். நீங்கள் எங்களோட மெயிலில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது ஃபோனில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அல்லது நீங்கள் என்ன செய்யுங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. என்ன காரணம்னா சில நேரத்தில் தொடர்பு கொள்ள முடியல மக்கள்கிட்ட, ஏன்னா நிறைய ஃபோன் கால் வந்துக்கிட்டே இருக்கனால ஒரு சில டைமிங்கில் நம்ம மிஸ் ஆகிருக்கோம். நீங்கள் வாய்ஸ் கால் வந்து உங்களுடைய இதில் அனுப்பிட்டீங்க அப்படின்னீங்கன்னா நாங்கள் எப்போனாலும் போட்டுட்டு உங்களுக்கு ரிப்ளை பேசிடுவோம். அதனால் நீங்கள் வந்து உங்களோட வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் கால் அனுப்புங்க. அதில் வந்து இன்னும் நிறைய பேசக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் சாதாரணமாக பேசி முடிக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. மூலிகைகள் எத்தனை வகைகள் இருக்குது, பாசனங்கள் எத்தனை வகைகள் இருக்குது, எங்கெங்கே எந்தெந்த லைசன்ஸை வந்து அப்ளை பண்ணணும், இதை எப்படி வந்து நம்ம செய்யணும், அதை வந்து மக்களுக்கு எப்படி கொண்டு போய் இதை நன்மையாக கொண்டு போய் கொடுக்கணும், அவங்களுக்கு எப்படி விழிப்புணர்வு வந்து வரும் இதில் அப்படிங்கிறத ஃபுல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். அது போக என்னென்னா மூலிகை பொடிகள் எங்கே வந்து நம்ம வாங்கணும், மூலிகை பொடிகள் கம்பெனி வைக்கணும்னா எப்படி தயாரிக்கணும், அதுக்கு லைசன்ஸ் கவர்மெண்ட் லைசன்ஸ் எப்படி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும். மினிமம் ஒரு ஒரு கடை, ஒரு நாட்டு கடை, நாட்டு மருந்து கடை சிம்பிளாக ஆரம்பிக்கணும் அப்படின்னா மினிமம் 3 லட்சம் ரூபா வரைக்கும் தேவைப்படும். 3 லட்சம் ரூபாவில் இருந்து 1 கோடி ரூபா வரை மேலேயும் நமக்கு வந்து நம்மளுடைய விருப்பப்படி வச்சுக்கிடலாம். மினிமம் வந்து 1-3 லட்சம் ரூபாவில் இந்த தொழிலை நீங்கள் செய்யலாம். அதை வந்து கேரண்டியாக சொல்ல முடியும். என்னென்னா நம்ம ஏற்கனவே இதில் நிறைய அனுபவப்பட்டிருக்கனால இதை வந்து 1-3 லட்சம் ரூபாவில் கடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆனால் அடுத்தடுத்து நீங்கள் பண்ணுற தொழில் விருத்தி அடைகிறதுக்கு உண்டான விளம்பரம் அதெல்லாம் நீங்கள் வந்து பக்காவாக செய்யணும். அது போக என்னென்னா முக்கியமான இடங்களில் கடை இருக்கணும். கடை தான் முக்கியம். பார்வை உள்ள இடமா இருக்கணும், மக்கள் புழங்கக்கூடிய இடமா இருக்கணும், மக்கள் பார்த்த உடனே வர்ற மாதிரி இருக்கணும். அந்த அட்மாஸ்பியர் வந்து சரியாக அமைஞ்சால் தான் இந்த நாட்டு மருந்து கடையை வந்து வெற்றி அடையும். அதனால் இந்த நாட்டு மருந்து கடையை வைக்கணும் என்னுடைய ஒரு பெருங்கொண்ட ஆசையாக இருக்குது, பெருங்கொண்ட கனவாக இருக்குது. நான் மக்களுக்கு ஒரு 4 நன்மையை செஞ்சுட்டு இறக்கணும் அப்படின்னு முற்படக்கூடிய எல்லா மக்களும் எல்லாரும் அதாவது தமிழ் மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு வேண்டுகோளாகவே நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த கலை தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆயிருக்கு, அதை நம்ம புரிஞ்சுக்கிடவே இல்லைன்னு. இந்த கலையை வந்து நம்ம உலகம் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகிறது யார் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா தமிழ் இனம் தான் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா மற்ற இனத்தில் உள்ளவங்க வந்து இதுக்குள்ளே வரமாட்டாங்க. ஏன்னா மொழி ரீதியாக வேறையாக நம்ம பிரிஞ்சுருக்கோம். எல்லா தமிழ் இனமும் மொழி ரீதியாக பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்குது. இந்த மொழிக்காரங்களை ஒன்று சேர்க்கறதுக்கே பாடாப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மொழிக்காரங்கள்ட மொழி பிரிஞ்சவங்கள்டே கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. இதை வந்து சரியாக பிடிச்சிருக்கவங்க கேரளாக்காரங்க சரியாக பிடிச்சி போகிறாங்க. ஆனால் மற்ற மாநிலத்துக்காரங்க இந்த 5-6 மாநிலத்துக்காரங்க இதை வந்து ஏனதானா அப்படின்னு தான் வச்சுருக்காங்களே வழிய அவங்கள்ட்ட கொண்டு போய் சென்றடைய சென்று கொண்டு போய் கொடுக்கக்கூடியது ஒரு தமிழ் இனத்துடைய வேலையாக இருக்குது. அதே மாதிரி அதில் உங்களுக்கு ஒரு வருமானமும் இருக்குது. என்ன நீங்கள் வந்து சின்ன முயற்சி தான், ஆனால் பெரிய வெற்றி. ஏது யாருக்கு வெற்றி அப்படின்னு கேட்டீங்கன்னா தமிழ் இனத்துக்கு வெற்றி. இது நல்லா தெரிஞ்சுக்கிடணும். இந்த விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா நம்ம இனத்துக்கு கிடைச்ச ஒரு மருத்துவ கலை இது. இன்றைக்கி வந்து கியூபா நாட்டில் இதேமாதிரி ஒரு மருத்துவ கலை கிடைச்சிது. அவங்க இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக ஃப்ரீயாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உலக நாடுகளுக்கு எல்லாமே அந்த மருத்துவ கலையை கொண்டு போய் சென்று சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சைனாக்காரங்களுக்கு மருத்துவ கலை கிடைச்சது போகர் மகரிஷியை வச்சு. இன்றைக்கி அவங்க ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தமிழ் இனத்தில் தோன்றின இந்த மருத்துவ கலையை கைக்கு எடுக்கிறதுக்கோ அதை வந்து கரை சேர்க்கிறதுக்கோ எந்த அரசியல் தலைவர்களும் முற்படலை. மருந்து கடைகள் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கும். அதில் வந்து வெற்றியை அடைவீங்க. அதை வந்து நீங்காத தர்மம் உள்ள தொழில் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. நம்ம வந்து பொய் பித்தலாட்டம் உருட்டு பிரட்டு திருட்டு செஞ்சு சம்பாதிக்கல, நீதியான முறையில் சம்பாதிக்கிறீங்க ஒவ்வொருத்தரும்.
அப்படி இருக்கிற காசுகளை வந்து நீதியான முறையில் ஒரு தொழில் செஞ்சு, அதாவது வயசான காலங்களில் ஒரு கடையை அமைச்சு இந்த நாட்டு மருந்து சர்வீஸ் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா உங்கள் குடும்பமும் தலைக்கும். அதாவது பெருங்கொண்ட பிறவிகள் இல்லாமல் நம்ம வந்து பேரின்ப வாழ்வுக்கு ஒரு வித்தாக இருக்கும் இது. அதேமாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்தக்கில் நான் உனக்கு சொல்கிறேன், அதை நாங்கள் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் எதையும் பற்றி இந்த தொழிலில் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உண்டான எல்லா கைடன்ஸும் எங்கள் டீம் கொடுக்கறதுக்கு முற்படுவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக செய்யலாம். என்ன குழப்பம் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமும் மக்களும் ரெடியாக இருக்காங்க. அதுக்கு அரசாங்கமும் ஒத்துழைக்கும் இப்போ. அதனால் நீங்கள் இதை பயன்படுத்திக்கிங்க. இது வந்து நீங்கள் ஏனாதானு இருக்காதிங்க. ஏன்னா வந்து அரசாங்கத்தில் நிறைய வகையான சலுகைகள் இப்போ வந்து இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்திக்கிடணும். அது என்னங்கிறத நம்ம நேரில் சொல்லுவோம். நன்றி, வணக்கம்.